ஹாய், குட் ஈவினிங். திஸ் இஸ் டாக்டர் எஸ் மகேஸ்வரி ஃபார் என்சிஆர்டி இன் தமிழ். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு ஃப்ரெஷ் யூனிட், பயோடெக்னாலஜி. ஆல்மோஸ்ட் நம்ம 9th யூனிட்டுக்கு வந்துட்டோம். ஒரு இந்த யூனிட் ரொம்ப குட்டியாக ரெண்டே ரெண்டு சாப்டர்ஸ் தான் இருக்குது. அதுலேயும் ஃபஸ்ட்டு சாப்டரில் எப்படி என்னென்ன டூல்ஸு, என்னென்ன என்சைம்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஜீன் மேனிப்புலேஷன், தட் இஸ் ஜெனட்டிக் என்ஜினியரிங், அப்புறம் பயோ ப்ராசஸிங், எப்படி ஒரு வேக்சின் அதெல்லாம் பண்ணுற மாதிரி அப்படியே ஃபுல்லாக ஒரு ஒரு கோர்வையாக போகும் அந்த டாபிக். அதுக்கப்புறம் இந்த யூசஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி, எப்படி என்னென்ன ஏரியாவில் பயோடெக்னாலஜியை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ரெண்டே ரெண்டு சாப்டர் தான். ஆனால் ரொம்ப வெயிட்டேஜ் உள்ள ஒரு சாப்டர் கூட. இந்த வருஷம் நமக்கு ஒரு 4-5 க்வெஷ்சன்ஸ் தான் வந்தது. போன பேப்பர்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா முந்தினதுலாம் 8-9 க்வெஷ்சன்ஸ் எல்லாம் கூட வந்திருக்கு. ரெண்டே ரெண்டு சாப்டர் தான் இருந்தாலும் நிறைய க்வெஷ்சன் வருது, ஏன்னா ரொம்ப மாடர்ன் சயின்ஸும் கூட. அதனால் நம்ம இதை கொஞ்சம் ரொம்ப தீவிரமாக படிச்சுடணும். எப்பவும் போல் நம்ம ஒரு சாப்டர்ஸ்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு யூனிட் ஆரம்பிக்கும் போது அதை பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன் இருக்கும். ஏன்னா இங்கே இது டெக்னாலஜி வந்துச்சு பயாலஜிக்குள்ளே அப்படின்னு யோசிக்கிற மாதிரியும், யார் இதுக்கு விதை போட்டது, எந்த சயின்டிஸ்டால் இது கொஞ்சம் பீக்குக்கு வந்துச்சு அப்படின்னு இங்கே ஒரு சயின்டிஸ்ட் பாயர் பற்றி, ஹெர்பர்ட் பாயர் பற்றியும் நம்ம படிக்க போகிறோம். இப்போ நம்ம டைட்டிலுக்குள்ளே போகலாம். பயோடெக்னாலஜி யூனிட் 9. Ever since the days of René Descartes, the French philosopher, mathematician and biologist of 17th century, இப்போ நாம 21st சென்ச்சுரியில் இருக்கோம். அவர் காலம், இவர் வந்து ஒரு ஒரு பல்கலை வித்தகன் அப்படின்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா philosopher, mathematician, father of modern philosophy, அதுக்கப்புறம் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மேத்தமெட்டிஷியன். பார்த்தீங்கன்னா இந்த ஜியாமெட்ரி, அதுக்கப்புறம் அதை அப்படியே ரிலேட் பண்ணி அல்ஜீப்ரா, இன்றைக்கி நாம் படிச்சுக்கிட்டு இருக்க கால்குலஸ், அது ஃபிலாசபியில் இவர் நிறைய ஏரியாவை டச் பண்ணியிருக்காரு. ரொம்ப டீப்பாக நான் போகலை. நிறைய, அதாவது இப்போது இந்த லியானார்டோ டாவின்சி மாதிரி நிறைய விஷயங்களை படித்தவர், கொஞ்சம் எகெயின்ஸ்டாக பேசினவர் கூட, காடுக்கு அந்த மாதிரி ரிலீஜனுக்கு எகெயின்ஸ்டாகவும் பேசி நிறைய கொஞ்சம் எனிமேஸை தேர்த்தி வச்சுக்கிட்டவர் அந்த மாதிரி. ஆனால் அவர் காலத்தில் இருந்தே ஆல் ஹியூமன் நாலேஜ், எஸ்பெஷலி நேச்சுரல் சயின்சஸ் வேர் டைரக்டட் டு டெவலப் டெக்னாலஜிஸ் விச் ஆட் டு த கிரியேச்சர் கம்ஃபர்ட் ஆஃப் ஹியூமன் லைஃப் அஸ் ஆல்சோ வேல்யூ டு ஹியூமன் லைஃப். இப்போது அவர் என்ன சொல்ல வர்றார்னா, அந்த காலகட்டத்திலேருந்து 17th சென்ச்சுரியிலேருந்து இந்த நேச்சுரல் சயின்ஸ் இருக்கு இல்லையா, ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ பயாலஜியோ இல்லை எர்த் சயின்ஸோ, நம்ம எதை படித்தாலும் அது எல்லாமே நம்ம ஹியூமனோட லைஃப் கம்ஃபர்ட் தேடி இருக்கணும். அது நம்ம தான் இங்கே இருக்கிற கிரியேச்சர்ஸ்லேயே ரொம்ப டாப் மோஸ்டில் இருக்கோம். நமக்கு ஒரு கம்ஃபர்ட்டோ, நமக்கு ஒரு வேல்யூ கொடுக்குற மாதிரி இந்த கண்டுபிடிப்புகளோ ஏதோ ஒன்று டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் மனுஷன் வளரணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு வராரு. 17th சென்ச்சுரியிலேயே சொல்லிட்டாரு. அப்படியே கிராஜுவலாக நம்ம வளர்ந்துட்டு தான் இருந்திருக்கோம், அப்படியே விட்டுட்டு திடீர்னு இன்றைக்கெல்லாம் முளைக்கல. ஒவ்வொரு சயின்டிஸ்ட்டும் ஒவ்வொரு ஏரியாவுக்கு விதை போட்டு இன்றைக்கி ரொம்ப அழகாக வளர்ந்துருக்கிற எல்லா விஷயமே, ஃபிசிக்ஸ் ஆகட்டும் கெமிஸ்ட்ரிலே ஆகட்டும் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸோ பயாலஜியில் அந்த மாதிரி இவர் சொன்னது. அதனால் இவர் நிறைய விஷயங்கள் படித்ததுனால அவரை கோட் பண்ணி இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த சயின்டிஸ்ட் பேர் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்தது, The whole approach to understanding natural phenomena became anthropocentric. இப்போ நாம் இந்த மொத்தத்தையும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், ஹியூமனோட வசதிக்காக தான் இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம மாற்றி அமைச்சுக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக டெக்னிக்கலாகவும் நம்ம இம்ப்ரூவ் ஆகிருக்கோம். Physics and chemistry gave rise to engineering, technologies and industries which all worked for human comfort and welfare. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கையில் இருக்கிற மொபைல் ரொம்ப சின்னதாக ஆரம்பித்த ஒரு குட்டியாக கண்டுபிடிச்ச சிம்பிள் மைக்ரோஸ்கோப்லேருந்து இன்றைக்கி அட்வான்ஸ்டாக இருக்கிற எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், பிசிஆர் டெக்னிக், எல்லாமே பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகிருக்கு. கெமிஸ்ட்ரியும் அப்படி தான். உங்களுக்கு எவ்வளோ கெமிக்கல்ஸ், எவ்வளோ மெடிசின்ஸ், பெயின்ஸ், என்ன ஹவுஸ்ஹோல்டு ஆர்டிக்கலில் யூஸ் பண்ணுறதுலேருந்து இந்த ரெண்டு ஏரியாவும் டெக்னிக்கலாக ரொம்ப சவுண்டாகவே இருக்குது. அதாவது நம்மளுடைய கம்ஃபர்ட்டுக்காக இதை நல்லாவே வளர்த்து விட்டுருக்கோம். த மேஜர் யூட்டிலிட்டி ஆஃப் த பயாலஜிக்கல் வேர்ல்டு இஸ் அஸ் அ சோர்ஸ் ஆஃப் ஃபுட். இப்போ பயாலஜின்னு வரும்போது டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் கம்மியாயிருச்சா அப்படின்னு பார்த்தா, கொஞ்சம் கம்பேர் டு ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது, இப்போ இல்லை. ஏன்னா பயாலஜி அப்படின்னும் போதே ஃபுட்டை நோக்கி போயிடுது. த மேஜர் யூட்டிலிட்டி ஆஃப் த பயாலஜிக்கல் வேர்ல்டு இஸ் அ சோர்ஸ் ஆஃப் ஃபுட்.
பயோடெக்னாலஜி, த 20th சென்ச்சுரி ஆஃப் ஷூட் ஆஃப் மாடர்ன் பயாலஜி, சேஞ்ச் அவர் டெய்லி லைஃப் ஆஸ் இட்ஸ் ப்ராடக்ட் ப்ராட் குவாலிட்டேட்டிவ் இம்ப்ரூவ்மெண்ட் இன் ஹெல்த் அண்ட் ஃபுட் ப்ரொடக்ஷன். ஸோ இன்னைக்கு இந்த பயோடெக்னாலஜிங்கிற ஒரு விஷயம், 20th சென்ச்சுரியில் ஆரம்பித்த விஷயம், இன்னைக்கு நம்ம ரொம்ப ஹை குவாலிட்டி ஃபுட்டை எடுத்துக்கிறதாகட்டும், மெடிசன்லேயும் ரொம்ப அதிகமாக வளர்ந்துருக்கு, அதுக்கப்புறம் ஹியூமன் ஹெல்த், அதாவது லைஃப் ஸ்பேனை இன்க்ரீஸ் பண்ண இந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன்ஸோ இல்லை ஃபெர்டிலைசேஷனை இன்விட்ரோ கொண்டு வந்து, இது எல்லாமே டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் தானே. ஸோ நல்லாவே வளர்ந்துருக்கு. த பேசிக் பிரின்சிபிள்ஸ் அண்டர்லையிங் பயோடெக்னாலஜிக்கல் ப்ராசஸஸ் அண்ட் சம் அப்ளிகேஷன்ஸ் ஆர் ஹைலைட்டட் அண்ட் டிஸ்கஸ்ட் இன் திஸ் யூனிட். ஸோ பேசிக் பிரின்சிபிள் அண்டர்லையிங் பயோடெக்னாலஜிக்கல் ப்ராசஸஸ், இதுதான் ஃபஸ்ட்டு லெசன், ஃபஸ்ட்டு சாப்டர் கூட இங்கே பாருங்கள். அடுத்த சாப்டரில் நம்ம அப்ளிகேஷன்ஸ் பற்றி படிக்க போகிறோம். அவ்வளோதான். ஸோ இங்கே ஆன் த ஹோல் நம்ம ரெனி டிஸ்கார்ட்ஸ் 17th சென்ச்சுரியில் சொன்னது என்னென்னா, நேச்சுரல் சயின்ஸை டெக்னிக்கலாக கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி மனுஷனோட வாழ்க்கை தரத்தையும் அவனுடைய வேல்யூவையும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு அவரோட தாட்டில் சொன்னதை இன்றைக்கி நாம் நிறைவேற்றிக்கிட்டு இருக்கோம். இன்னமும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருப்போம். அதுதான் ஜஸ்ட்டு. அதில் பயாலஜி வெறும் ஃபுட்டுக்காக மட்டும் இல்லாமல் அதில் டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்டும் வந்தாச்சு. எஸ்பெஷலி 20th சென்ச்சுரியிலேருந்து ரொம்பவே வளர்ந்துருக்கு. இப்போது எப்பவும் போல் நம்ம ஒரு சயின்டிஸ்ட்டை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெர்பர்ட் பாயர், 1936 அவர் பிறந்த வருஷம். இவர் என்ன பண்ணார், இவரோட கான்ட்ரிபியூஷன் என்ன, இது எப்படி அடுத்த லெவலில் நம்ம பிளாஸ்மிடுங்கிற ஒரு வெக்டாரை யூஸ் பண்ணுறது, அங்கே இங்கே அப்படியே போயிட்டுருக்கோம், படிப்போம். Herbert Boyer was born in 1936 and brought up in a corner of western Pennsylvania where railroads and mines were the destiny of most young men. So ange romba la improve aana oru city ella illa, romba common ah ange padikkravanga ella ange irukkira mines liyo illa railways liyo apdiye work pannita avanga life konjama simple ah vaazhndikittu povanga. பட் இவர் அங்கே இருந்து அப்படியே ஒரு புரட்சி மாதிரி வெளியே வந்திருக்காரு. ஹி கம்ப்ளீட்டட் கிராஜுவேட் ஒர்க் அட் தி யூனிவர்சிட்டி ஆஃப் பிட்ஸ்பர்க் இன் 1963. ஸோ அங்கே பிட்ஸ்பர்க் யூனிவர்சிட்டியில் 1963 கிராஜுவேஷன், ஃபாலோட் பை 3 இயர்ஸ் ஆஃப் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டடீஸ் அட் ஹேல் யூனிவர்சிட்டி. ஸோ ஃபஸ்ட் கிராஜுவேஷன் பிட்ஸ்பர்க், அடுத்தது போஸ்ட் கிராஜுவேஷன் இன் ஹேல். இன் 1966 பாயர் டுக் ஓவர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஷிப் அட் த யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா அட் சான் ஃப்ரான்சிஸ்கோ. வந்துட்டார் இங்கே ப்ரொஃபஸர்ஷிப்க்கு வந்துட்டார் கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டியில். By 1969, he performed studies on a couple of restriction enzymes of the E. coli bacterium with especially useful properties. So, he started working from 1969 and related with restriction enzymes. இங்க என்ன E. coli ல. Boyer observed that these enzymes have the capability of cutting DNA strands in a particular fashion. Restriction endonuclease la nama padikkrom illaya innikku andha maadhiri ivar solraar idhukku edho or particular fashion la idu cut pannadhu, which left what has become known as sticky ends on the strand. These clipped ends made pasting together pieces of DNA a precise exercise. So, cut பண்ணுறது, கட் பண்ண இடத்துல ஒரு ஸ்டிக்கி எண்ட் இருக்கு, அதுக்கப்புறம் அது ஒட்டிக்குது அப்படிங்கிறத இவர் கண்டுபிடிச்சாரு. This discovery in turn led to a rich and rewarding conversation in Hawaii with the Stanford scientist named Stanley Cohen. So, இவர் என்ன, ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் இருக்குது, அது கட் பண்ணிக்குது, கட் பண்ண எண்டில் ஸ்டிக்கியாக இருக்குது ஒட்டிக்கிற மாதிரி. ஸோ அது போய் ஒட்டிக்குது, இது இதை இதை கண்டுபிடிச்சார் அப்படின்னா அவங்களுக்கு என்ன தோணி இருக்கும்னா, அதுக்கப்புறம் பேசுகிறாரு கோகனோட பேசிகிட்டு இருக்கும்போது, கோகன் ஹேட் பீன் ஸ்டடிங் ஸ்மால் ரிங்லெட் ஆஃப் டிஎன்ஏ கால்டு பிளாஸ்மேட் அண்ட் விச் ஃப்ளோட் அபவுட் ஃப்ரீலி இந்த சைட்டோபிளாஸ்ம் ஆஃப் சர்டைன் பாக்டீரியல் செல்ஸ் அண்ட் ரெப்ளிகேட் இண்டிபெண்டன்ட்லி ஃப்ரம் த கோடிங் ஸ்ட்ராண்ட் ஆஃப் டிஎன்ஏ. ஸோ இவர் என்ன, கட் ஆகுது, ஸ்டிக்கி எண்ட் இருக்குது, ஒட்டிக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது கோகன் என்ன சொல்கிறாரு, நான் சில பாக்டீரியல் செல்ஸில் ரவுண்ட் ரவுண்டாக ஒரு பார்ட்டிக்கிள் மூவ் ஆகிட்டு இருக்கிறது, சைட்டோபிளாசமில் மூவ் ஆகிட்டு இருக்கிறத பார்த்தேன். தட் இஸ் நாட் த மெயின் ஜீனோம். இப்போ ஒரு பாக்டீரியல் செல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் மெயின் ஜீனோமே ரவுண்டு டபுள் ஸ்டாண்டர்ட் சர்க்குலர் டிஎன்ஏ தான், அது இல்லாமல் அங்கங்கே ரவுண்ட் ரவுண்டாக இருக்குது ரிங்லெட்ஸ்ன்னு போட்டு பாருங்க, ஆஃப் டிஎன்ஏ கால்டு பிளாஸ்மேட்ஸ், இது பேர் தான் பிளாஸ்மேட்.
and which float about freely in the cytoplasm of certain bacterial cells and replicate independently from the coding strand of DNA. So in the plasmid, thanave replicate aayikudhu. In the main genome, idha control panna vendiya avasiyam illai. இதுதான் டிஎன்ஏ கோட் பண்ணுது. ஆனால் இது இதை வந்து இது கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, தானாகவே ரெப்ளிகேட் ஆகிருக்கிறது வந்து நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு கோஹென் சொல்கிறாரு. கோஹென் ஹேட் டெவலப்ட் அ மெத்தட் ஆஃப் ரிமூவிங் தீஸ் பிளாஸ்மிட்ஸ் ஃப்ரம் த செல் அண்ட் தென் ரீஇன்சர்ட்டிங் தெம் இன் அதர் செல். ஸோ இதுலேருந்து எடுத்து நூறு செல்லுக்குள்ளே போடுற டெக்னிக்கையும் கையில் வச்சிருக்காரு கோஹென். கம்பைனிங் திஸ் ப்ராசஸ் வித் தட் ஆஃப் டிஎன்ஏ ஸ்ப்ளைசிங் எனேபிள்டு பாயர் அண்ட் கோஹென் டு ரீகம்பைன் செக்மெண்ட்ஸ் ஆஃப் டிஎன்ஏ இன் டிசைர்ட் கான்ஃபிகரேஷன் அண்ட் இன்சர்ட் த டிஎன்ஏ இன் பாக்டீரியல் செல். இப்போ பார்த்தீங்கன்னா அவரோட ஐடியாவும் இவரோட ஐடியாவும் ஜாயின் ஆச்சு. அவர் என்ன பண்ணாரு, கட் ஆகிறத பார்த்தாரு, ஏதோ ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் பற்றி பார்த்தாரு, ப்ளஸ் ஸ்டிக்கி என்ஸை பற்றி புரிஞ்சுக்கிட்டாரு. இவர் இந்த ரிங்லெட்ஸ் தானாகவே ரெப்ளிகேட் ஆகுது, நான் இது வந்து சைட்டோபிளாசமில் சுற்றிக்கிட்டு இருக்குது, இதை வந்து மெயின் ஜீனோம் கண்ட்ரோல் பண்ணலை, தானாகவே பண்ணிக்குது அப்படின்னு. ஸோ இப்போ ரெண்டு பேர் ஐடியாவோடும் சேர்த்து, அதுவும் இல்லாமல் கோஹின் ஒரு செல்லுலேருந்து இன்னொரு செல்லுக்கு இந்த பிளாஸ்மிடை மூவ் பண்ணி பார்க்குறாரு. அப்படின்னா இதை எடுத்து நம்ம ஏன் கட் பண்ணி ஸ்டிக் பண்ண, அதாவது ஸ்டிக்கி என் வழியாக ஒன்று தான் ஒட்டக்கூடாது அப்படின்னு ஒரு ஐடியா. அதில் தான் அதில் இருந்து ஆரம்பித்தது தான் இந்த ஜீன் மேனிப்புலேஷன், ஆர்டிஎன்ஏ ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி. So, Cohen recombines segments of DNA in desired configuration and insert the DNA in bacterial cell, which could then act as manufacturing plant for specific protein. இப்போ நம்ம எடுத்து இந்த ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட்டை உள்ள அனுப்பின பிறகு இந்த பிளாஸ்மிட் ரெப்ளிகேட் பண்ணுது. ஸோ இது ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டாக ஒர்க் பண்ணுது சில ப்ரோட்டீன்ஸை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறது. This breakthrough was the basis upon which the discipline of biotechnology was founded. So, in the idea lerndu than biotechnology உயிர் தெழுது. அது அதிலிருந்து நம்ம இன்னைக்கு எத்தனையோ விஷயங்களை நம்ம பண்ணிட்டோம். அப்ளிகேஷனில் பார்ப்போம், பிளான்ட்ல ஜீனை மேனிப்புலேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் இன்செக்டிசைட்ஸை நம்ம பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதை தவிர்த்து எப்படி இந்த ஜீன் வழியாகவே இன்செக்ட்ஸ் எல்லாம் துரத்தி அனுப்புறது, பிளான்ட்ல நோய் இல்லாமல் பார்த்துக்கிறது, ரொம்ப அட்வான்ஸ்மெண்ட்டுக்கு இன்னைக்கு போயாச்சு. அது பிகாஸ் இவங்க போட்ட விதை, ஹெர்பர்ட் பாயர் அண்ட் கோஹென் ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களோட ரெண்டு ஐடியாவும் தான் ரொம்ப பயோடெக்னாலஜிக்கு பேஸ் அப்படின்னு இந்த சயின்டிஸ்ட்டை பற்றின ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன். அவ்வளோதான், நான் இன்றைக்கி எப்பவும் போல் இந்த இன்ட்ரடக்ஷனை ஒரு குட்டி வீடியோவில் முடிக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த பிரின்சிபிள்ஸ் அண்ட் ப்ராசஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி லெசனில் ஆரம்பிப்போம். ஓகே, அது வரைக்கும் இந்த சயின்டிஸ்ட் நேம், அப்புறம் ஃபஸ்ட்டில் பார்த்த சயின்டிஸ்ட், இந்த இயர் அவர் யூஜி படித்தது, பிஜி, அப்புறம் எந்த வருஷம் ஒர்க் பண்ணார், ப்ரொஃபஸராக இருந்தார், அவர் என்ன கண்டுபிடிச்சார், இவரோட கம்பானியனோட கோஹனோட என்ன பண்ணார், அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.